Hi viewers, so all of you, good morning. This is Faiz, my new channel. கேங்களா எனக்கு என்னோட சேனலுக்கு எனக்கு உங்களோட வந்து blessing எனக்கு எப்பவுமே இருக்கணும் சரிங்களா. அதனால ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம லைக் பண்ணுங்க ஓகேங்களா. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து ரொம்ப வந்து கோல்டாக இருக்குது. ஸோ மூச்சடைப்பு அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு பெஸ்ட்டு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான டிப்ஸை நான் சொல்கிறேன், டெலிகேட் பண்ணுறேன் சரிங்களா. ஸோ எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆல்ரெடி வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் சரிங்களா. ஒரு அஞ்சு பொருள், ஸோ அந்த அஞ்சு பொருள் மட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் சரிங்களா. யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக வந்து உங்களுக்கு அந்த மூக்கு அடைப்பு எல்லாமே சரியாகும். மூக்கு அடைப்புன்னா நம்ம தொண்டை குழி இங்கே இருக்குங்கள்ல, இதில் வந்து சளி போய் அடிச்சுக்கிச்சு அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி மூச்சடைப்பு அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ்லாம் வரும். ஸோ அதை வந்து நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் சரிங்களா. ஸோ அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிவிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஃபினெட்லி வந்து ஒரு 1 or 2 months வந்து கொஞ்சம் கொஞ்சமாக க்யூர் ஆகும் சரிங்களா. ஸோ அஞ்சு பொருள் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான், அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து கிராம்பு வந்து ஒரு 4, அதுக்கப்புறம் பட்டை ஒரு 4, அதுக்கப்புறம் மிளகு ஒரு 4, அப்புறம் துளசி ஒரு பிடி, இஞ்சி வந்து ஒரு சின்ன பீஸ் இஞ்சி ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா நல்லா வந்து இடித்து, இப்போ ஒரு நபருக்கு அப்படின்னா, ஸோ 4 மிளகு, 4 பட்டை, 4 கிராம்பு, ஸோ ஒரு சின்ன பிஞ்ச் அளவு இஞ்சி இருந்தால் போதும். நீங்கள் வந்து ஒரு 5 or 6 அப்படின்னீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு போட்டுக்குங்க. ஒரு சில நார்மல் கூலிங் பாடிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து சூட்டபுளாக ஆகும். ஹீட் பாடிக்கு வந்து இன்னும் வந்து ஹீட்டோட டெம்பரேச்சர் அதிகம் பண்ணும். ஸோ அதை வந்து உபயோக பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நீங்கள் கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதில் வந்து லெமன் வந்து ஒரு 1/2 லெமன் புழிஞ்சு விட்டு இது பண்ணி தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மூக்கடைப்பு, அந்த சளி இதெல்லாமே வந்து சரியாயிடும். ஸோ வந்து அதுக்கு வந்து எதனால் அப்படி வருது அப்படின்ட்டு எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு சில பேர் வந்து வேர்வையில் வந்து தண்ணி குடிப்பீங்க, ஒரு சில பேர் வேர்வையில் குளிப்பீங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். நம்மளோட பாடியில் இருக்கிற யூனிட்டியோட வைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாம் வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ வந்து நம்மளோட எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம வந்து அதிகரித்தாதான், ஸோ நாம் இந்த மாதிரி டிசீஸ்லேருந்து நம்மளை ரெக்கவர் பண்ணுறதுக்கு பெனிஃபிட்ஸாக இருக்கும் ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணுங்கள் ஓகே. தேங்க்ஸ் டு ஆல்.